Hi friends! இன்னைக்கு நாம கோதுமை மாவை வச்சு நாம ரெண்டு டிஷ் பண்ண போறோம். ஒன்று ஈவினிங் ஸ்நாக்ஸு, இன்னொன்று நைட்டு டின்னர். ரெண்டுமே நம்ம இந்த ஒரே மாவு வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு. இப்போது இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இந்த மூணையும் நம்ம ஒரு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். வந்துட்டு காட்டுறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்ச விழுது. நாம் ஏன் அரைச்சி போட்டுக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டால் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நாம் இப்படி போட்டுட்டோன்னா தெரிவிக்காது. இப்போ நாம் போட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து காரம் பத்தலை, உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம பிணைஞ்சிட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு போண்டா, ஒரு அடை, அதாவது கோதுமை போண்டா, கோதுமை அடை நைட்டு டிஃபனுக்கு. எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ பிணைஞ்சிட்டு வந்து நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பதம் இந்த பதமே தான் நம்ம அடையும் தட்ட போகிறோம். அதுவும் நம்ம போண்டா போட்டுட்டு நம்ம அடையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம போண்டா போடுறத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ இதில் வந்து உப்பும் மிளகாவும் காரமும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து மேற்கொண்டு 1/2 ஸ்பூனு உப்பும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் கலந்து தான் நம்ம போட்டேன். காரம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்டேஜில், அதாவது நம்ம போட போகும்போது நீங்கள் உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா மிளகாத்தூள் கலந்து நம்ம பிணைஞ்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகாய் கிள்ளி போடாமல் நான் மிளகாத்தூள் போட்டு பிணைஞ்சு போட்டுருவேன். ஏன்னா குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கூட எடுத்து வச்சிடலாம். நான் மிளகாய் இருந்தால் காரம் அடிக்கும், குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதனால் நான் மிளகாத்தூள் போட்டு தான் இப்படி பிணைஞ்சு போடுவேன். இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி போடு அப்படின்னு சொன்னது எங்கள் அத்தை. எனக்கு அவங்க டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்க அடிக்கடி போடுவாங்க, நாங்களும் அடிக்கடி போடுவோம். நான் ஒரு தடவை வந்தாங்க, போட்டு கொடுத்தேன். அதுக்கு இந்த மாதிரி போடுமா, இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி கம்மியாக பச்சை மிளகா வச்சு போட்டேன். ஆனால் எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு பச்சை மிளகா சேராது, அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு, நாம் எடுத்து போட்டு பிளேட்டிங் வச்சு காட்டுறேன். வாங்க அடுத்தது கோதுமை அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடை போட்டுக்கலாம். இவ்வளோ மாவு எடுத்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தண்ணி தொட்டு அப்படியே தண்ணி தொட்டு இப்படி கையிலேயே இப்படி பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது, சுடாது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது அழிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான், அடை போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது
இது வந்து ஸ்லோவ்லேயே வேக வைக்கணும். அவ்வளோதான், இது கோதுமை அடை. நான் திருப்பி போட்டு காட்டுறேன். இப்போது திருப்பி போட்டாச்சு. இதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஸ்லோவ்லேயே வேக வைங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடும். மறுக்க நம்ம திருப்பி போட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் பிளேட்டிங் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை அடை ரெடி. இப்போது ஒரு மாவில் நம்ம 2 டேஸ் போட்டிருக்கோம். போண்டாவும் போட்டிருக்கோம், நைட்டு டின்னருக்கு அடையும் போட்டிருக்கோம். அதுக்கு சட்னி வந்து இதில் என்னென்ன கலந்துருக்கோன்னா, பெரிய வெங்காயம் 2, வரமிளகாய் 2, வெல்லம், புளி, கொஞ்சம் தேங்காய், கல்லுப்பு எல்லாம் போட்டு பச்சையாகவே அரைச்சிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போது கோதுமை அடை ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.